மக்களுக்கு பேரடி தகவல், அதிகரிக்க போகும் மின் கட்டணம். நாளை கடை அடைப்பு போராட்டம், வடக்கில் பாடசாலைகள் திறக்கப்படுமா? நாடாளுமன்றத்தில் அமளி துமளி, சபை அமர்வுகளிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட எதிரணி எம்பி. இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை, தொடர்ந்தும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்சார சபையினால் கணிக்கப்பட்டுள்ள 32 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு முன்னர் 22% கட்டண அதிகரிப்பு தேவைப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு 18% மின் கட்டண அதிகரிப்பே போதுமானது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஜூலை மாதம் மின்சார கட்டணங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு அடுத்த திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் இம்மாதத்திலிருந்து மேலும் கட்டண அதிகரிப்பு தேவை என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்திருந்தது. அந்த வகையில் மின் கட்டணத்தை 22% அல்லது ஒரிஜினல் மின்சாரத்திற்கு 8 ரூபாய் உயர்த்த அனுமதி கோரியுள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கு முழுவதும் நாளைய தினம் நிர்வாக முடக்கலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரையில் எதுவித அறிவிப்பும் வெளியாகவில்லை என அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாடசாலைகளில் தற்பொழுது தவணை பரீட்சை இடம்பெற்று வருகிறது. தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கு வலய ரீதியிலான பரீட்சையும், தரம் 10 தொடக்கம் மற்றும் 11 ஆகிய வகுப்புகளுக்கு மாகாண ரீதியிலான பரீட்சையும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நாளைய தினம் நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டால் பேருந்து சேவையானது எவ்வாறு அமையும் என எதிர்வு கூற முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாளைய தினம் பாடசாலை நடத்துவதா இல்லையா என அந்த கல்வி வலயங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்டன்ஸ் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். ஒரு கல்வி வலயம் பரீட்சையை வைத்து ஒரு கல்வி வலயம் பரீட்சையை பிற்போட்டால் அந்த பரீட்சை வினாத்தாள்கள் வெளியாகிவிடும். இதனால் பிற்போடப்படும் பரீட்சைகள் மூலம் பிரயோசனம் இருக்காது என்றும் அவர்கள் இதன்போது தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மரணப்பெருமவை நாடாளுமன்றத்திலிருந்து 4 வாரங்கள் இடைநிறுத்தியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜா பாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செங்கோலை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டதாலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் உரையைத் தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டு 10 நிமிடங்களுக்கு சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் 10 நிமிடங்களின் பின்னர் அமர்வு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மரணப்பெரும நாடாளுமன்ற செங்கோலை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்த சபாநாயகர் அவரை 4 வாரங்களுக்கு சபை அமர்வுகளிலிருந்து இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நிலையில் 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காலி, பதுளை, ஹமாந்தோட்டை, கேகாலை, மாத்தறை, ரத்னபுரி, மாத்தளை, கண்டி, களுத்துறை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரியபு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பேரடி தகவல், அதிகரிக்க போகும் மின் கட்டணம். நாளை கடை அடைப்பு போராட்டம், வடக்கில் பாடசாலைகள் திறக்கப்படுமா? நாடாளுமன்றத்தில் அமளி துமளி, சபை அமர்வுகளிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட எதிரணி எம்பி. இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை, தொடர்ந்தும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.